அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு மண் சட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது நல்லா பொரியட்டும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இதுவும் நல்லா பொரியணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கா கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இது வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இதுக்கப்புறம் பொடிகள் பார்க்கலாம் கா டீஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நான் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் மண் பண்ணுறதுனால எண்ணெய் ஜாஸ்தி எடுக்காதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனே போதும் வதக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் சேர்க்குறேன் இது நல்ல பெரிய பழம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுலேருந்து எண்ணெய் தெரியணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நம்ம இது நல்லா வதங்கணும் நான் மண் சட்டியில் பண்ணுறதுனால எண்ணெயும் ஜாஸ்தி தேவைப்படாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதும் ஒரு தொக்கு மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இங்கே பாருங்கள் தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் எண்ணெயும் தெளிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ காய் போகிறோம் ஒரு உருளைக்கிழங்கு அரை முருங்கைக்கா இதுக்கப்புறம் பச்சை மொச்ச இருக்கு இல்லையா அதை நான் வேக வச்சு தண்ணியோடு சேர்க்குறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன் குக்கரில் நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இதையும் நம்ம சேர்த்துடலாம் நான் தண்ணியோடு தான் சேர்க்குறேன் இப்போ தான் நான் தண்ணி சேர்க்குறேன் முருங்கக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கருவாட்டு குழம்புக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி என்ன கருவாடு சேர்க்க போகிறேன் அப்படின்னா வஞ்சிர மீன் கருவாடு தான் நான் சேர்க்க போகிறேன் ரெண்டு பெரிய துண்டு தான் நான் சேர்க்க போகிறேங்க நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கெட்டியாக நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நீங்கள் எந்த கருவாடு எடுத்தாலும் லைட்டாக சுடுதண்ணில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்க உப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும் லைட்டாக சூடாக இருக்கணும் தண்ணி அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இது எங்கள் ஊரில் நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க வஞ்சிர மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பீஸையுமே நீங்கள் நான் சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் சேர்த்துட்டேன் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை கருவடை சேர்த்ததுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ உப்பு கம்மியாக இருக்குது இப்போ கொஞ்சோன்னு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இங்கே லாஸ்ட்டில் உப்பு சேருங்க நீங்கள் முதல் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப உப்பாயிடும் அதனால் நீங்கள் லாஸ்ட்லேயே உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா குதித்து வரட்டும் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மண் செட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே நல்லா குதிச்சிட்ருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் நல்லா குதித்து வந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணாலும் எவ்வளோ சலசலன்னு குதிச்சிட்டே இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கருவாட்டு குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும் என்னோட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்